நீல்சன் ஐக்கியோ நிறுவனத்தின் சென்னை கிளையை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருநங்கைகளுக்கு விருதுகளையும் வழங்குகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், விவரம் என்ன? தேவா, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகள். முதலாவதாக குறிப்பாக பன்னாட்டு நிறுவனமான நீல்சன் ஐக்யூட் என்ற தனியார் நிறுவனத்தினுடைய சென்னை கிளையை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தவரை திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அரசு துறையினுடைய உயரதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த நீல்சன் ஐக்யூட் நிறுவனம் தகவல் தரவுகள் மற்றும் சந்தை ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் அமையப்பெற்றுள்ள ஒரு உலகளாவிய நிறுவனமாகும். இந்த நிறுவனமானது 100 ஆண்டுகளாக செயல்படக்கூடிய நிறுவனத்தில் இந்தியாவில் சென்னை உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. தரவு அறிவியல், டேட்டா சயின்ஸ் மற்றும் பகுப்பாய்வுகள், டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலம் பல தரப்பட்ட சந்தைகளில் வாடிக்கையாளர்களுடைய கொள்முதல் நடத்தையை ஆய்வு செய்து அத்தரவுகளை வாடிக்கையாளர்களுக்கு அளித்திடும் பணிகளை இந்த நிறுவனமானது மேற்கொண்டு வருகிறது. இந்த நிறுவனத்தினுடைய சென்னையினுடைய விரிவாக்க திட்டத்தின் அமைத்து தற்போது புதிய கிளையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியாக திறந்து வச்சிருக்கார். சுமார் 2500 நபர்களுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் போன்ற மிக உயரிய மதிப்புள்ள இந்த வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளது. தேவப்பிரின், அதே போலவே திருநங்கைகள் நலனுக்காக சிறப்பாக சேவை புரிந்து வரும் முன்மாதிரியாக திகழும் திருநங்கை ஒருவரை சேர்ப்பிக்கும் வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் மூலம் 2022 ஆண்டிற்கான சிறந்த இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் சீதாஜீவன் உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார். இவ்விழாவின் போது திருநங்கை ஆ மர்லிமா அவர்களினுடைய 25 ஆண்டுகள சேவையை பாராட்டி தமிழக அரசினுடைய சிறந்த திருநங்கை விருதானதும் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.